ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2017 ரிலீஸ் ஆன ரொம்ப பாப்புலர் ஜாம்பி படமான வேர்ல்டு வார் ஜெட்டுங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அந்த ஊர் ஃபுல்லாக ஜாம்பி அப்போகலிப்ஸ் பரவுது, அது உலகம் ஃபுல்லாகவும் பரவுது. அதுக்கிட்டேருந்து மனித இனம் தப்பிச்சுதா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மாற்று மருந்து தயாரிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோவை அந்த வைரஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது அதை போய் கண்டுபிடிச்சிட்டுவான்னு அனுப்புகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோ அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் ட்ராவல் பண்ண போயிருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்க மக்கள்லாம் வேகமாக ஓடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறாங்க. அதனால் அங்கே ஏதோ கன்ஃபியூஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ காருக்குள்ளே ஏறி உட்கிறாரு. அப்போது திடீர்னு ஒரு பெரிய லாரி அங்கேருந்து காரில் அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்குது, அது பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு மேலேயே காரால் போக முடியல. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, அங்கே இருக்க மக்கள்லாம் ஒவ்வொருத்தர் கடிச்சிக்கிறாங்க. கடித்த மனுஷன் 10 செகண்டில் ஜாம்பியாக மாறிடுறான். இப்படியே அந்த வைரஸ் வேகமாக பரவி இருக்கிறத பார்த்த ஹீரோக்கு உடனே அங்கேருந்து தப்பிக்கணும்னு ஒரு பெரிய வேன் எடுத்துகிட்டு அந்த கூட்டத்தில் வந்து எப்படியோ எஸ் ஆகி வேறு வழிக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து எக்ஸ் மிலிட்ரி மேன், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் பெரிய மரியாதை உள்ள ஆள். அப்படியே போயிட்டுருக்கும் போது அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் பக்கத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவாங்க. அங்கே பார்த்தா எல்லா மக்களும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வேண்டிய பொருள் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அங்கேருந்து வேனே அவனும் தேடிட்டு போயிருப்பான். அதனால் தன்னோட கவர்மெண்ட்டில் முக்கிய பொறுப்பில் இருக்க ஒரு அதிகாரிக்கு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுவார். அப்படி சொல்லும்போது இந்த ஊரே பரபரப்பாக இருக்குது, நீ எங்கேயாவது சேஃப்டியாக இருவோம், ஹெல்ப் எனக்கு தேவை, அதனால் நாங்கள் நாளைக்கு காலையில் ஹெலிகாப்டர் அனுப்புகிறோன்னு அவன் சொல்கிறான். உடனே இவங்களுக்கும் ஒரு சேஃப்டியான இடத்துல போய் தங்கணும், அது மட்டும் இல்லாமல் உயரமான ஒரு பில்டிங்கில் போய் சேஃபாக இருக்கணும்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அங்கே போயிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லாக ஜாம்பி வைரஸ் பரவிட்டு இருக்குது. எப்படியோ உயரமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே ஆல்ரெடி ஜாம்பி வைரஸால் பாதிக்கப்படாத ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் அவங்க ஸ்பானிஷ் மொழியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க கூட இருந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியும். எப்படியோ அவங்க பேசி ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போய் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் இவங்களுக்கு வேண்டிய பொருளாக அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி நாளைக்கு காலையில் நாங்கள் கிளம்ப போகிறோம், நீங்களே என் கூட வாங்கன்னு கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க பயந்துக்கிறாங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம், கவர்மெண்ட் சொன்னபடி சீக்கிரம் எல்லாம் நல்லக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொன்ன பேசி கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக அடுத்த நாள் காலையில் ஜாம்பியில் இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ ஃபேமிலி போனோன்னா அந்த ஸ்பானிஷ் கூட போய் கதவுலாம் சாத்திட்டு ஜாம்பியில் உள்ளார வர மாதிரி வேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அவங்க வீட்டு கதவை மட்டும் தட்டுற மாதிரி கேட்பாங்க, அதாவது அங்கே ஒரு ஜாம்பி வந்த மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ ஃபேமிலியை காட்டுவாங்க. அவங்க தட்டு தடு மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் ஜாம்பி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வழியாக மாடிக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தெரியாதனமாக சவுண்டு வந்துடும், அதனால் எல்லா ஜாம்பியும் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஊரில் இருக்க பாதி ஜாம்பி பக்கம் இவங்க பின்னாடி தோத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஹீரோ எப்படியோ அது வர வழியில் தடங்களை ஏற்படுத்திட்டு ஒரு வழியாக மொட்டை மாடிக்கு வந்துடுவான். அப்போ அந்த ஸ்பானிஷ் பையன் வீட்டிலேருந்து அந்த ஸ்பானிஷ் பையன் மட்டும் ஜாம்பி வீட்டிலேருந்து தப்பிச்சு வெளியே வர மாதிரி காமிப்பாங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோ கூட சேர்த்திக்குவாங்க. அவங்கேருந்து கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த ஜாம்பியெல்லாம் ஒரு வழியாக அடிச்சு விட்டுட்டு அந்த பையனையும் காப்பாற்றிட்டு ஹீரோ மேலே வந்து மொட்டை மாடியில் நிற்பாங்க. ஏன்னா ஜாம்பியை சுடும்போது அதோட அத்தை இவன் வாய்க்குள்ளே போயிருக்கும். 10 செகண்டுக்குள்ளே நம்ம ஜாம்பியாக மாறிட்டோம்னா இப்படியே மாடியிலேருந்து கீழே போச்சு நம்ம ஃபேமிலியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா வரும். 10 செகண்டுக்கு மேலே ஜாம்பியாக மாறாதனால அவன் தன்னோட குடும்பத்தை வந்து சந்தோஷமாக சேர்த்துக்குவான். இப்போ இவங்க கூட்டத்தில் 4 பேர் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் வந்து இவங்க ஏற்றிட்டு போவோம். அப்போ ஊர் ஃபுல்லாக பார்த்தா ஊர் ஃபுல்லாக இதே மாதிரி நிலம தான் இருக்கும். நடுக்கடலில் அவங்க ஒரு மிலிட்ரியோட பெரிய கப்பலில் ஒன்று பேசி ஏற்படுத்தி அதில் மட்டும் முக்கியமான அரசியல்வாதிகள் அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி மக்களை காப்பாற்றுறவங்களாம் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிப்பான். அந்த போட்டுக்கு போனோடனே நீ மிலிட்ரியில் என்ன வந்தேன்னு எனக்கு தெரியும், வழியே இல்லாத இடத்த கூட உன்னால் வழி ஏற்படுத்த முடியும், அதனால உங்கள் முக்கியமான மிஷனுக்கும் நீ நான் இப்போ ஏற்படுத்தி உங்கள் கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் சொல்கிறது நீ கேட்ட உன் ஃபேமிலி இங்கேயே செக்யூரிட்டியாக பாதுகாப்பாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நீயும் உன் ஃபேமிலி இங்கேருந்து உடனே கிளம்பணும்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே வந்து சீஃப் ராணுவ அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாம்பி வைரஸ்னால் என்னென்னு தெரியாமல் வந்தோம். கொரியர்லேருந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, அந்த மெசேஜ் ஜாம்பியெல்லாம் இங்கே வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னா அது மூலமாக தான் நாங்கள் ஜாம்பிங்கிறதோ இந்த மாதிரி கொடூரமான மனித மிருகங்கள்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ உனக்கு என்னென்னா அந்த கொரியாவுக்கு போய் உங்க கூட எங்கள் டாக்டர்ஸ் அந்த குழுவெலாம் வருவாங்க, அது எங்கேருந்து பரவச்சு அதுக்கான மாற்று மருந்து என்னென்னு நீ தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். உங்க கூட பெரிய ஒரு சோல்ஜர் பட வருவாங்க, நீ அவங்கள வழி நடத்தணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு கேட்காதா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த படகுல வந்து உனக்கும் ஃபேமிலிக்கும் இடம் இல்லாதனால நீ இங்கேருந்து கிளம்பலாம்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு வேறு வழியே இல்லாதனால ஓகேன்னு ஒத்துக்கிறான். அப்படி கொரியாக்கு ஏற்பாடுறதுக்கான குழு எல்லாத்தையும் அந்த சீஃப் ராணுவ அதிகாரி வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் தன்னோட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிவிட்டு ஹீரோயின்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி சேட்டலைட் வாக்கி டாக்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோட்ட ஒன்று, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ டெய்லியும் ஹீரோயின்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும்,
ஒரு நாள் ஃபோன் பேசாமல் விட்டால் கூட தான் ஹீரோ இறந்துட்டதாக சொல்லி ஹீரோயின் ஃபேமிலியை அங்கே இந்த போட்லேருந்து இறக்கி விட்டுருப்பாங்க. அதனால் ஹீரோ எப்படியாவது மருந்தை கண்டுபிடிச்சி வருவோன்னு சொல்லிட்டு தன்னோடய ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போயிருப்பான். ஒரு வழியாக அந்த கொரியனோட இது ஏர்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க போகும்போது டைம் நைட்டு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கும். வெளியே போய் யாருமே இல்லைன்னு இறங்கி போவாங்க. பார்த்தா ஜாம்பியில் அங்கே தான் தூங்கிட்டு இருக்கும். இவங்க வர சவுண்டு கேட்டோடனே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க சுட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த சவுண்டு கேட்டு அங்கே பேஸில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. வந்து இவங்களை காப்பாற்றிட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த லூசு டாக்டர் என்ன பண்ணுவான்னா அவன் கையில் இருந்து துப்பாக்கி மூலம் அவனே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுவான். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரே சான்ஸ் இல்லாமல் போச்சு. இனிமேட்டுனா மருந்து இவங்களே கண்டுபிடிச்சி இவங்களே தான் கொண்டு போய் ஆகணும். ஹீரோக்கு வேறு வழி இல்லாதனால ஹீரோவும் எப்படியாவது இது ஒரு வழியை முடிச்சு தன்னோட ஃபேமிலியும் மக்களையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கிட்ட போய் இப்போ அந்த இங்கே இருக்க சோல்ஜர்கிட்ட க்வெஸ்டின் கேட்குறான். ஃபஸ்ட்டு இங்கே இந்த பேஸில் யாருக்கு வந்து ஜாம்பி வைரஸ் பரவச்சுன்னு சொன்னோன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே நாலஞ்சு மனித பணங்கள் அப்படி எரிஞ்சு சாம்பலாக கிடக்குது. இங்கேருந்து மிலிட்ரி பேஸில் அந்த டாக்டர் பக்கத்து கிராமுக்கு போயிட்டு வந்தார். அவர் போயிட்டு வந்தோன்னே தான் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பித்தார். அவருக்கு தான் முதல்ல ஜாம்பி வைரஸ் பரவிச்சு அவருக்கு அடித்து அஞ்சு சோல்ஜர்ஸுக்கு வந்துருச்சு. எல்லாமே கடிச்சிக்கிட்டு ஜாம்பியாக மாறிட்டாங்க. நாங்கள் இங்கே கட்டி வச்சு எரிச்சிட்டோம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் தானா அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி கடிச்சிக்கிட்டாங்க. அப்போது உடல் அளவில் ஒரு பலவீனமான சோல்ஜர் இருந்தால் அவனை இந்த ஜாம்பிங்கெலாம் கடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே இப்போ நம்ம எப்படியாவது போய் அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போகும்போது இன்னொருத்தன ஃபோனில் அடைச்சி வச்சுருக்காங்க. அவன் சிஐஏ ஏஜென்ட். இவனை ஏன் கட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது இவனும் அந்த ஜாம்பி வயசாக பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவங்கிட்ட பேச்சு கொடுத்தா ஏதாவது தடையும் கிடைக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறான். உங்களுக்கு ஜாம்பி பற்றி தெரியணுமா, இந்த உலகத்தையே அழிக்க போகுது, அதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சோம்னா இஸ்ரேலோட ஜெருசலம் போங்க, அவங்க தான் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜாம்பி வைரஸ் வரதுக்குள்ளே அவங்க ஊரை சுற்றி மிகப்பெரிய கட்டடம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அங்கேருந்து ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஜாம்பி வைரஸை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும்னு என்னமோ பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இவன் சொல்கிறது உண்மையும் தெரியுது. நம்ம கண்டிப்பாக எப்படியாவது அடுத்தது ஜெருசலம் போய் ஆகணும்னு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹெலிகாப்டரில் சாரி அங்கே வந்து ஃப்ளைட்டில் பெட்ரோல் ஃபியூலும் இல்லை. அதனால் எந்த சத்தமும் போடாமல் சைக்கிளில் ஜாம்பிங்கெலாம் நின்று தூங்கிட்டு இருக்கிற நடுவில் ஃபியூல் எடுக்க போவாங்க. அப்போயின் பார்த்து ஹீரோனோட ஒய்ஃபோட சேட்டலைட் ஃபோன் அடிச்சனால அந்த சவுண்டு கேட்டு அங்கே இருக்க எல்லா ஜாம்பி துரத்த ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினே அவங்க கூட்டத்தையும் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் நிரப்பிட்டு அந்த ஜாம்பிகிட்டிருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு போதும் ஆகிடும். ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறையா சோல்ஜர்ஸ் இறந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவில் அவங்க குழுவில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் தப்பிப்பாங்க. அப்படியே இஸ்ரேலை நோக்கி பார்ப்பாங்க. பார்த்தா இஸ்ரேலில் சொன்ன மாதிரியே அவங்க ஊரை சுற்றி மிகப்பெரிய வால் மாதிரி எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடியில் ஜாம்பி நின்றுக்கிட்டு இருக்கும். உள்ளார மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போனோன்னே ஸ்ட்ரைட்டாக அங்கே மிலிட்ரி கமாண்டை பார்ப்பார். உங்கள் ஊருக்கு உங்கள் நியூஸ் எப்படி நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக ஜாம்பி வைரஸ் பரப்போகுது, உங்கள் ஊரை மட்டும் எப்படி நீங்கள் காப்பாற்றுக்கணும்னு என்ன வந்துச்சு, உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு இந்த ஐடியா கொடுத்ததுன்னு எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தோண எல்லா கேள்வியும் நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம அந்த சீஃப் கமாண்டர் சொல்ல போதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்க சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப புத்திசாலி மாதிரி சாரி சயின்டிஸ்ட் தான், அவங்க தான் முதல்ல எனக்கு இது பண்ணாங்க, அதே மாதிரி அவங்களே தப்பிச்சிட்டாங்க, நாங்களும் எங்கள் நாட்டை சுற்றி பெரிய மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் எழுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து வெளியே மிகப்பெரிய சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா மக்கள்லாம் இந்த சந்தோஷத்தில் பெரிய ட்ரம் அடித்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் இந்த மாரி கத்த வேணாம்னு சொல்லுங்கள், ஜாம்பிங்க இந்த சவுண்டு கேட்டு சீக்கிரம் இங்கே வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஜாம்பி ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஏறி பெரிய மழை போல் ஏறி அந்த காம்பவுண்டு சுற்றிலாம் குதிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம ஹீரோ சொன்னதை கேட்காம இப்படியாடா இங்கே வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட ஒரு பெண் சோல்ஜர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் ஸோ அந்த ஜாம்பிகிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டை நோக்கி ஓடுவாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஜாம்பிங்க அந்த ஏரியா ஃபுல்லாக ஒவ்வொருத்தராக கடிச்சு 10 செகண்டில் அவங்களும் ஜாம்பியாக மாறி கிட்டத்தட்ட அந்த ஜெருசலம் ஃபுல்லாக ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினை காப்பாற்றிக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வயசான ஆள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பையனை மட்டும் அங்கே இருக்க ஜாம்பிங்கெலாம் கடிக்காமல் கேப் விட்டு ஓடி வரும். அதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடி வருவான். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவை காப்பாற்றிட்டு வந்த சோல்ஜர்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி கடிச்சிடும். நம்ம ஹீரோ கொஞ்சமும் யோசிக்காமல் ஒரு கத்தி எடுத்து அவள் கையை அப்படியே வெட்டி விட்டுருவா. கையை வெட்டிட்டு அந்த கத்த வராத மாதிரி கட்டிட்டு சீக்கிரம் வாங்க நம்ம இந்த வழியாக போயிடலாம்னு சொல்லுவான். அப்படின்னு பார்த்து அவன் முன்னாடி பின்னாடி ஜாம்பி வந்தனால அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான் அந்த பைலட். இன்னொரு பேசஞ்சர் ஃப்ளைட் கிளம்ப ரெடியாகவும் உடனே இவங்க வந்து ஃப்ளைட்டை நிறுத்திட்டு அப்படியே போய் உள்ளார உட்காந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபோனை கொடுத்தோன்னா கவர்மெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. உடனே அந்த வெட்டுப்பட்ட காயத்துக்கு நம்ம ஹீரோ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த சோல்ஜர்ஸ் சொல்லியிருப்பான்ல எப்படி இந்த ஓத்தனை மட்டும் விட்டுட்டு எல்லா ஜம்பி கடிச்சிது, அதே மாதிரி இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவையும் ஒரு வயசான ஒரு சின்ன பையனையும் மட்டும் பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஜாம்பி கடிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். உடனே பைலட்டிட்ட போய் தன்னோட சேட்டலைட்டு ஃபோனை கொடுப்பாங்க. யூஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஹீரோ சொல்கிற இடத்துல அதாவது ஒரு சயின்ஸ் ரீசர்ச் ஆஃபீஸில் போய் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ளைட்டும் அப்படியே திருப்பிட்டு போயிட்டுருப்பான்.
அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி, அதாவது பின்னாடி அந்த கிளாஸ்லேருந்து பயங்கரமாக சவுண்டு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ ஜாம்பி வாய்ஸ் ஒன்று தப்பிச்சு வந்து அங்கே பின்னாடி இருக்கவங்களாம் கடிக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் ஜாம்பியாக மாற்றிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்தவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சைக்கிளையும் உங்கள் லக்கேஜெலாம் எடுத்து அந்த ஜாம்பி உள்ளார வராத மாதிரி அணைக்கட்டு வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேக் மட்டும் கீழே விழுந்துடும். அதனால் அங்கேருந்து ஜாம்பிங்கெலாம் இவங்க இங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இங்கே முன்னாடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் எப்படியோ போய் பைலட்டுக்கிட்டே ஃப்ளைட்டு என்ன நடந்தாலும் ஃப்ளைட்டை நிறுத்தாமல் ஓட்டுங்க, எப்படியாவது தப்பிச்சு அவனு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவுக்கு வேறு வழி இல்லாததுனால அந்த சோல்ஜர்ஸ் வச்சுருந்த பாம்பை எடுத்து அந்த ஃப்ளைட்டே வெடிக்க வச்சுருவான். ஃப்ளைட்டு வெடிச்சதுனால ஏர் உள்ளார வந்தனால அங்கேருந்து கேஸ்லாம் பயங்கர இதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜாம்பிலாம் எல்லாம் அப்படியே வெளியே போய் விழுந்துரும். பாம்பு போட்டனால அந்த ஃப்ளைட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகி அப்படியே கீழே மலையை நோக்கி மோத ஆரம்பிச்சிடும். ஹீரோவும் அந்த மொட்டையும் அந்த அதாவது அந்த சோல்ஜர்ஸும் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி சீட் பெல்ட் போட்டுவாங்க. எப்படியோ மரத்துலலாம் பட்டு கிட்டத்தட்ட ஃப்ளைட்டு நாலு துண்டாகி வரும்போது நம்ம ஹீரோ வயிற்றுலேயே ஒரு கம்பி ஏற்றி இந்த சைடு வந்திருக்கும். அதுலேருந்து அப்படியே வெளியெடுத்துட்டு ஒரு இது போய் கட்டிட்டு கரெக்டாக அந்த ரீசர்ச் சென்டர் ஆஃபீஸுக்கு வந்தோன்னே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துருவான். எப்படியோ ஜாம்பி வரத்துக்குள்ளே உள்ளே இருக்கவங்களாம் கண்டுபிடிச்சி அவனுக்கு மயக்கம் தெளிவே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அதே இதில் மயக்கமாக இருப்பான். உடனே தன்னோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணும்போது அவன் ஹீரோ ஃபோன் பண்ணாத இறந்தனால ஒய்ஃபை ஒரு சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கோம், பயப்படாத அவங்களுக்கு ஒன்றும் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி வச்சு விஷயத்து சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி வைரஸ் பரவதுக்கு ஒரு நோய் இல்லாத ஒரு மனுஷ உடம்பு தேவை. ஏதாவது இணை நோய் இருந்துச்சுன்னா அந்த ஜாம்பி மனுஷ உடம்பு ஃபுல்லாக பரவாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கவங்களாம் நீ சொல்கிறது தேயிராக இருக்குது, ப்ராக்டிக்கலாக எப்படி நிரூபிக்கணும்னு சொன்னோன்னா நம்ம ஒரு ஆபத்து இல்லாத வைரஸை நம்ம உடம்புல ஏற்றிட்டு அந்த ஜாம்பி முன்னாடி போய் நின்னோம்னா அந்த ஜாம்பிக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இதை நீ ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னோன்னு ஓகே, இதை நானே ப்ரூவ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் இருக்க இடத்த சுற்றி ஃபுல்லாக ஜாம்பியாக இருக்குது, இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் எல்லா ஜாம்பி கடந்து தான் போய் ஆகணும். உடனே ஹீரோ அங்கே இருக்க ஒரு சோல்ஜர்ஸ் அப்போ நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே தட்டு தடுமாறி போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் சவுண்டு கேட்டு எல்லா ஜாம்பியும் உங்களை துரத்த ஆரம்பிச்சிருது. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்காக இவன் சைடு அந்த ஜாம்பிலாம் வர சிக்னல் கொடுத்து இவன் கூட்டிகிட்டு போய் அந்த வைரஸ் இருக்க ரூமுக்குள்ளே எப்படியோ ஒரு வழியாக பூந்துருவான். அந்த டாக்டர் எல்லாம் பிரிஞ்சு போனதுனால அதில் இருக்க எந்த வைரஸ் நல்ல வைரஸ்னு தெரியாது. ஏன்னா வைரஸில் ரெண்டு வகையான வைரஸ் இருக்குது, ஒன்று நல்ல வைரஸ் அதுக்கு மருந்து இருக்கும், இன்னொன்று கொரோனா மாதிரி ரொம்ப கொடூரமான வைரஸ் அதை போட்டுக்கிட்டால் இறந்து கூட போயிடுவாங்க. அப்படி அந்த வைரஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ திரும்ப போகும்போது பார்த்தா வாயிலே ஒரு ஜாம்பி நின்றுட்டு இருக்கும். இப்போ ஹீரோவுக்கு வேறு வழியே இல்லை, எப்படியாவது அந்த வைரஸை தன்னோட உடம்புல போட்டுக்கிட்டு அந்த ஜாம்பி முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என் ஃபேமிலி நல்லா பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லணும் ஒரு வைரஸ் எடுத்து கரெக்டாக அவனோட உடம்புல போட்டுக்கிறான். உடம்புல போட்டுட்டு அந்த ஜாம்பிக்கு முன்னாடி போய் தைரியமாக நிற்கிறான். பார்த்தா அவன் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஜாம்பிக்கு நம்ம ஹீரோ இருக்காது தெரியல, அதாவது அந்த வைரஸ் உள்ளார போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த மெடிசன் எடுத்துகிட்டு அப்படி பயங்கர கெத்தாக நம்ம தலைவர் ஒரு 100 ஜாம்பி ஓடி வரும். அது முன்னாடி ஸ்டைலாக வருவான், பக்கத்தில் வந்து பார்த்துட்டு எல்லா ஜாம்பியும் ஓடி போயிடும். ஏன்னா அந்த வைரஸ் கிட்டத்தட்ட எல்லாம் ரெடியான மாதிரி இந்த சீன் தியேட்டரில் பார்க்க மாசாக இருக்கும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் எல்லா ஃப்ளைட்டு மூலமாக பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அந்த மாற்று வைரஸ் அனுப்புவாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஒய்ஃப் ஃபேமிலியோடு போய் சந்தோஷமாக காமிக்கிற மாதிரி இந்த ஜாம்பிகளை எடுத்து போராடுற மாதிரி இந்த படம் முடிச்சிருப்பாங்க. மேபி செகண்ட் பார்ட் வரும். இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்க